மழை காலத்தில் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களும் வருவாய் பொதுப்பணி தீயணைப்பு மற்றும் வேளாண் துறை சார்ந்த அலுவலர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் சென்னை மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் பாதிப்பு அடையக்கூடிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒவ்வொரு மாநகராட்சி பகுதியிலும் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அமைக்கப்படும் அவசர உதவி மையங்கள் முறையாக செயல்படுவதை கண்காணிப்பு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, ஏவ வேலு, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது.